ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் சினிமாடெக் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மௌனராகம் சீரியல் 15-16 என்ன நடந்தது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 15th என்ன நடந்தது சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சக்தியை வந்து அந்த வீட்டிலேருந்து எப்படியாவது தூக்கி கடத்தவனா அப்படின்னு சொல்லி ருக்குமணியும் காதம்பரியும் பிளான் போடுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு வராங்க ருக்குமணி. அந்த அம்மா தான் சக்தியை வந்து கடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட எபிசோட் முடித்தாங்க. இப்போ 15th என்ன நடந்தது அப்படின்னா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி வந்து ரெண்டு பேத்துக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு. அது வந்து ரெண்டு குழந்தைங்க, அதாவது சக்தி ஸ்ருதி, ரெண்டு பேரும் போட்டுக்கிறாங்க. போட்டுக்கிட்டு எல்லாம் பொங்க வைக்கலான்ட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டுக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நந்தினி தான் பொங்கல் வைக்கிறாங்க. அங்கே பாட்டி, அதாவது கார்த்தியோட அம்மா, அவங்க பக்கத்தில் இருக்கிறாங்க. நந்தினி பொங்கல் வச்சுட்டுக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சக்தி ஸ்ருதி ரெண்டு பேரும் வராங்க. ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்ருதி வராங்க. அவங்கள சூப்பராக ட்ரெஸ் எப்படி இருக்குது டாடி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கார்த்தி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. அப்புறம் பின்னாடி சுத சக்தி வராங்க. சக்தியை தூக்கி கொஞ்சறாரு. இதை பார்த்தோன்னே சுருதிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. அப்புறம் அப்படியே பொங்க வச்சாச்சு. அப்புறம் ஸ்ருதி வந்து கேட்குறாங்க, என்ன எவ்வளோ நேரம் பொங்க வைப்பீங்க அப்படின்னு. உடனே ருக்குமணியும் எனக்கு ரொம்ப பசிக்குது, எப்போ பொங்க வந்து எப்போ நான் சாப்பிட்றது அப்படிம்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக பொங்கிடு. அப்போ வந்து இந்த இது பொங்க வந்து பொங்குறப்போ அரிசி போடுவாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு சக்தி தான் மூத்த போடல அப்படின்னு சொல்லி சக்தியை வந்து போட சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அதுக்கு முன்னாடியே வந்து நந்தினியை போட சொல்லுவாங்க. நந்தினி இருந்துக்கிட்டு இல்லைப்பா நீங்கள் போடுங்க அத்தை அப்படிம்பாங்க. இல்லை நீ தானே பொங்க வச்சா நீயே போடுவாங்க, ஏன் எங்கள் அம்மா போட்டால் ஆகாதா அப்படின்னு சொல்லி கதம்பரி சண்டைக்கு வருவாங்க. அப்புறம் ஒரு வழியாக சேரின்ட்டு ருக்குமணி வந்து ஃபஸ்ட்டு போடுவாங்க அரிசி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நந்தினி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்தி போட வருவாங்க. அப்போ வந்து சக்தி மட்டும் இந்த வீட்டு பொண்ணு இல்லையில அப்படின்னு சொல்ல, இவ மட்டும் போடலாமா அப்படின்னு சொல்லி ருக்குமணி கேட்பாங்க. அதுக்கு உடனே காத்தி வந்துட்டு சக்தி இந்த வீட்டு பொண்ணு தான், இந்த குடும்பத்தோட வாரிசு அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் நீங்கள் காத்தியோட அம்மா அவங்களும் அதே மாதிரி சொல்லுவாங்க, நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் சக்தி வந்து என்னோடய பேத்தி தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. சக்தி நீ வந்து போடு, நீ தான் மூத்த பிள்ளை, நீ தான் வந்து போடணும்னு சொல்லி போட சொல்லுவாங்க. அப்போ சக்தியும் போட்டுருவாங்க. அப்புறம் பின்னாடியே சுருதி வந்து போடுவாங்க. அப்புறம் பொங்கல் வந்து பொங்கி நல்லா சாமி கும்பிடுவாங்க. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நல்லா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்தி வந்து தனியாக பூவிட்டன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ருக்குமணி வந்து பார்த்துட்டு இதுதான் நல்ல சமயம், இந்த டைம் தான் நம்ம வந்து சக்தியை வந்து கடத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த கூட்டிகிட்டு வந்தாங்களே அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்து பார்த்துக்க, இவ தான் இவ்வளோ தான் நீ கடத்தணும், இதுதான் நல்ல சான்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இப்போயே முடிக்கிறப்பாங்க, உன்பாடு திருந்து போயிடாத அப்படிங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் பேசாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசி சக்திகிட்டு வந்து பேசி கொடுப்பாங்க. பேசி கொடுத்துட்டு என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசுங்க கிளி இருக்குது அப்படிம்பாங்க. பேசுகிற கிளியா அப்படின்னு சக்தி சொல்லுவாங்க. ஆமாம், நீ என்ன சொன்னாலும் அது திருப்பி அப்படியே பேசுவோம் அப்படிம்பாங்க. ஐயோ நான் உடனே பார்க்கணுமே அப்பாங்க, வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஐயோ பெரியமா திட்டுவாங்க, பெரியமாட்டெல்லாம் நான் பேசிக்கிறவா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. போனால் கொஞ்சம் தூரம் ரொம்ப தூரம் போயிட்டே இருப்பாங்க நடந்து. அப்புறம் சக்திக்கு பயம் வந்துடு, என்ன இவ்வளோ தூரம் போகிறீங்க, ஏதோ பக்கத்துல தான் இருக்குது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு இங்கே நில் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் எடுத்து ஒருத்தர் யாருக்கிட்டே ஃபோன் பேசுவாங்க. அந்த அம்மா பேசி நான் சொன்ன மாதிரி இந்த பொண்ணு கூட்டியாந்துட்டேன், சீக்கிரவா அப்படிம்பாங்க. அப்புறம் சக்திக்கு பயம் வந்துட்டு, இல்லை நான் பரவாயில்ல நான் 100 நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் வீட்டுக்கு அப்படிம்பாங்க. இல்லை பரவாயில்ல வான்னு சொல்லி கைப்பிடிச்சி இழுத்துருவேன் அந்த அம்மா இழுப்பாங்க. இழுக்கிறப்ப என்னாவது பின்னாடி ஒரு கை அப்படியே சக்தி வந்து அப்படியே காட்டுவாங்க. அந்த பின்னாடி கை வந்து யாரோ பிடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. கரெக்டாக யார் பிடிப்பான் பார்த்தா பழனி, அதாவது சக்தியோட மாமா கரெக்டாக ஊருக்கு வருவார். அவ கரெக்டாக அந்த டைம் வந்து சக்தியை இப்போ பார்த்தோன்னே சக்தியும் மாமா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிப்பாங்க. அப்புறம் இங்கே என்ன பண்ணுறாங்க, இப்படி இவங்க தான் வந்து பேசுகிறக்கு இருக்குதாம்மா காட்டுறேன்னு சொன்னாங்க அப்படி
சரி பரவாயில்ல அதெல்லாம் நூறு நாளைக்கு பார்த்துக்கலாவா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஐயோ போச்சே அப்படின்னு அந்த அம்மா டென்ஷன் ஆகிக்குவாங்க, எல்லாம் வீணாக போச்சே அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ரெண்டு பேரும் போயிட்டுருப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டில் வந்து சக்தி காணா அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் தேடிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு சக்தி எங்கே பார்த்தீங்களா அப்படிம்பாங்க. முரளிக்கிட்ட இங்கே தான் அங்கே சிற்ப தேடிப்பார் அப்படிம்பாங்க. அப்புறம் நந்தினிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நந்தினி வந்துடுவாங்க, சக்தியை பார்த்தீங்களா அப்படின்னு. உங்கள்கிட்ட தரப்போ நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு முரளி கேட்பார். எங்கிட்ட அங்கேயும் இருந்தாங்க, நீங்களாம் இருக்கிறீங்க பார்க்கலையா அப்படின்னு. அப்புறம் சரி வா எல்லாம் தேடலான்ட்டு அவளை தேடுவாங்க. கரெக்டாக தேடிக்கிறப்போ கரெக்டாக பழனி சக்தி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வருவாங்க. அதோட அந்த 15th எபிசோட முடிச்சிட்டாங்க. அடுத்தது 16th என்ன நடந்தது அப்படின்னா, கரெக்டாக ரெண்டு பேர்த்தையும் பார்த்தோன்னே கார்த்தி சக்தி எல்லாரும் கார்த்தி முரளி எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. அப்போ வந்து நந்தினி வேகமாக வந்து எங்கே போனேன் என்னாச்சு அப்படின்னு கேட்க முடியும். இது மாதிரி நான் மாமாவோட தான் வந்துட்டு இருந்தேன் அப்படிம்பாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி முரளி கார்த்தி ரெண்டு பேர் பழனி கேட்பாங்க. அப்புறம் விசாரிச்சுட்டு இருக்கிறப்போ இது மாதிரி என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறப்போ, இது மாதிரி இந்த பொண்ணு தனியாக விட்டீங்க, எங்கள் தனியாக ரோட்டு அங்கே போய் ஒரு யாரோ ஒரு பொம்பளை கூட போயிட்டுக்கிறா அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் நந்தினி வந்து நான் தான் அன்றைக்கே சொன்னல யார் விட்டாலும் நீ போகக்கூடாதுன்னு, எதுக்கு இப்படி போனேன் அப்படின்னு சாரி பெரியமா அப்படிம்பாங்க. அப்புறம் சரி இது கார்த்தியும் வந்து அதே மாதிரி சொல்லுவார், இனிமேல் எக்காந்து கொண்டும் யார் கூப்பிட்டாலும் நீ போகக்கூடாது, அப்படி போகிறப்ப இருந்தால் வீட்டில் யாராவது சொல்லிட்டு சொல்லாமல் எங்கள் அனுமதி இல்லாமல் நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவார். அப்புறம் சரின்ட்டு அப்புறம் யார் அப்படின்னு கேட்குறப்ப, இந்த மாதிரி நேற்று வேலைக்கு வந்தாங்கெல்லாம் பூசை வர அம்மா அந்த அம்மா தான் பேசுகிற கிளிக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க அப்படிம்பாங்க. சொன்ன உடனே காதம்பரி ருக்குமணி ரெண்டு பேரும் பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. அப்புறம் சரி அப்படின்ட்டு எல்லோரும் பார்த்துட்டு சரி வா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதோட முடிஞ்சது அந்த சீன் முடிஞ்சதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து தனியாக வந்து அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பார். அப்போ வந்து முரளி வந்து என்னடா இன்னமும் அழகுறமாக இருக்குது அப்படிம்பார். இல்லைண்ணா அதெல்லாம் ஒன்றுமில்ல அப்படின்னு இந்த காற்றுக்கு தான் தண்ணி வந்து கண்ணுலேருந்து தண்ணி வந்துருச்சு அப்படிமா. ஆமாம் இந்த வெயில் உனக்கு காற்று வேறு நல்லா அடிக்கிறனால கண்ணு தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி கண்ணு கொஞ்சம் இதாக பேசுவார் நக்கலாம். அப்புறம் கிண்டலை. அப்புறம் வந்து இல்லைண்ணா சாரிண்ணா அப்படின்னு சொல்லி என் மனசில் பல விஷயம் ஓடிட்டுருக்குதுண்ணா, அது எப்படி சொல்றதில்ல ரணமாக அணி குத்திட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கார்த்தி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவார். உங்கள்கிட்டோட என்னால் ஓப்பனாக சொல்ல முடியல அப்படிம்பார். எங்கிட்ட சொல்கிறக்க நடா அப்படின்னு முரளி கேட்பாங்க. இல்லைண்ணா அது என்னென்னு கேட்காதீங்க, இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லுவார் கார்த்தி. முரளி நான் மனசுக்குள்ளே நினச்சிக்குவார், நீ எதை எதை பற்றி நீ சொல்ல வரையா அப்படின்னு தெரியும், அது மல்லையா சக்தியை பற்றி தான் நீ சொல்ல வரையா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு, சரி பரவாயில்ல விடு சொல்லாட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவார். எனக்கு கிடச்ச அண்ணன் யாருக்கும் கிடைக்க மாட்டேன்னு சொல்லி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்குவாங்க. அப்புறம் ஃபீல் பண்ணி அழுகுவாங்க. அப்புறம் அதை அந்த சீன் முடிச்சிட்டோன்னே அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா காதம்பரி ருக்குமணி ரெண்டு பேரும் சரி பொங்க முடிஞ்சல வாங்க ஊருக்கு போகலாம்மா, ஊருக்கு போகிறோம் நீங்கள் போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்னாகும், முரளியோட அம்மா வந்து முரளி காத்தி அதான் அந்த அவங்க அம்மா வந்து இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குது பெசாமல் நான் இங்கேயே இருக்கலாம்னு இருக்கிறேன் அப்படிமாங்க. ஆமாம்மா இங்கேயே ரொம்ப அருமையாக இருக்குது, இங்கே ரெண்டு நாள் சேர்த்து இன்னும் இங்கே இருந்தால் கூட நல்லா இருக்குது, அங்கே இருக்க சென்னையில் இருக்கிற கிளைமேட்டுக்கு இங்கே கிராமத்தில் இருக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து கரெக்டாக அந்த டைம் தான் காதம்பரியும் ஒரு குணி வராங்க. ஊருக்கு போகலான்னு அவசரப்படுறப்ப கார்த்தி வந்து குறுக்காக வர்றாரு, நீ போகிறனா போ காதம்பரி நாங்கள் ரெண்டு நாள் இன்னும் இங்கேருந்து தான் வருவோம் அப்படிம்பாங்க. அதான் பொங்க பிடிச்சதில் போகலாம்ல அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. இதை பாரு உனக்கு அவசரமாக இருந்தால் நீ போய்க்கோ, நாங்கள் ரெண்டு நாள் இங்கே ஸ்டே பண்ணிட்டு தான் வருவோம் அப்படின்னு காற்று ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இந்த எனக்கு பல பேர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு பேர் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக ஊருக்காரங்க வருவாங்க, வந்து இது மாதிரி எங்கள் ஊரில் நீங்கள் வந்து பாடணும் அப்படிம்பாங்க. அதனால நம்பூர் தான் அப்படின்னு சொல்லி நான் பாடுறேன் அப்படிம்பார் கார்த்தி. சரி சந்தோஷம் ஊருக்காரங்களாம் போயிடுவாங்க. உடனே காதம்பரி சண்டைக்கு வந்துடுவாங்க, யார் கேட்டு சொன்னீங்க, உங்கள் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா, நீங்கள் பாடுற ஒரு பாட்டுக்கு எவ்வளோ காசு கொடுப்பாங்க தெரியுமா, இங்கே வந்து ஃப்ரீயாக பாடுறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமாம் என் மேலே எவ்வளோ அக்கறை நீ உனக்கு அப்படின்னு சொல்லி கார்த்தி கிண்டலாக பேசுவார். பேசிட்டு இதுவார், அன்றைக்கே சொல்லிட்டேன்
என்னோடய கரியரை எங்கிட்ட விட்டுரு, அதை நான் பார்த்துக்குவேன். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துக்குவேன். என்னோடய ஒர்க்கை வந்து நானே பார்த்துக்கிறேன், நீ வந்து எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சத்தம் போட்டு சொல்லிடுவார். சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக இது என் ஊர், என் ஊரில் நான் பாடுறதுக்கு நான் ஃப்ரீயாக தான் பாடுவேன், அது என்னோடய இஷ்டம், அது யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். காதம்பரி இருக்கும் ரெண்டு பேரும் பயங்கர டென்ஷனில் அப்படியே நின்றுட்டுருப்பாங்க. அதோட இன்றைக்கி அதாவது 16ஆம் தேதியோட எபிசோட் முடிச்சிட்டாங்க. நீ அடுத்து வந்து ஸ்டேஜில் போய் பாடுவாரா இல்லை அதுக்கு அதுக்குள்ளே காதம்பரி ஏதாவது காரணம் சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்களா? அங்கே ஸ்டேஜில் பாடுறப்போ முரளி நந்தினி ரெண்டு பேர் அவங்க எல்லோரும் ஒட்டுக்காக தான் போவாங்க. அப்படி போகிறப்ப என்ன நடக்கும், ஊருக்காரங்களாம் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகிற எபிசோடில் பார்த்துருந்துக்கலாம். நன்றி, வணக்கம்.